இப்போ வந்து எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் மனசுலையும் குறிப்பாக ஆளும் கட்சி அரசியல்வாதிய மனசுலையும் எழுந்து நிற்கிற ஒரு கேள்வி, யாருக்கு வாய்ப்பு? அவங்களுக்கு வாய்ப்பா, இவங்களுக்கு வாய்ப்பா, அல்லது ரெண்டு பேருக்குமே வாய்ப்பா, அல்லது மூணு பேருக்குமே வாய்ப்பா? எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஆடி மாதம் போன உடனே மத்திய மந்திரிசபை விரிவாக்கம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்தி வந்திருக்குது. அந்த வகையில யாருக்கு வாய்ப்பு? அதிமுகவுக்கு வாய்ப்பா, தமாகாவுக்கு வாய்ப்பா, அல்லது ரெண்டு பேருக்குமே வாய்ப்பா, அதிமுகவுக்கும் தமாகாவுக்கும்? இப்படி பல கேள்விகள். கண்டிப்பா மந்திரிசபை விரிவாக்கம் உண்டு. ஏன்னு கேக்குறீங்களா? பிரதமர் மோடி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்தார் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஏறக்குறைய 70 அமைச்சர்கள் நம்ம நாட்டை பரிபாலனை மட்டும்தான், ஒவ்வொரு துறைக்கும் ஏறக்குறைய 1 அமைச்சர் அப்படின்ற மாதிரி. ஆனா 2 ரவுண்டு வரார் பாருங்க இப்போ, அதுல வந்து 57 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு சில அமைச்சர்களுக்கு வந்து டபுள் ட்ரிபிள் துறைகள், அவங்களால ஒன்றும் சமாளிக்க முடியல. போதா குறைக்கு கரோனா பிரச்சனை வேற, அதனால மூச்சு முட்டுது இருக்கிற அமைச்சர்களுக்கு. 57 அமைச்சர்கள், 70 அமைச்சர்கள் இருந்து ஏறக்குறைய 80 அமைச்சருக்கு மேல வச்சுக்கலாம். ஏன்னா 534 அந்த கணக்கு படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 15% அப்படின்றதுனால 80 அமைச்சருக்கு மேல வச்சுக்கலாம். ஆனா ஒரு 70 அமைச்சரை வச்சுக்கிட்டுதான் போன வாட்டி கிளடி மாதிரி ரூலிங் பண்ணாரு. சோ இப்ப வந்த உடனே வந்து ஏறக்குறைய பூர்ண மெஜாரிட்டியா வந்தும் கூட அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு 57 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து பரிபாலனை பண்ணிட்டு வராரு. ஆனாலும் இந்த டபுள் துறை ட்ரிபிள் துறை வச்சிருக்காங்க இல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு, இப்ப வந்து நினைச்சா எங்கேயும் போக முடியல, நினைச்சா எங்கேயும் வர முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை கொரோனாவால். சோ ஒர்க் லோடு ஹெவி, சேம் டைம் ஒர்க் டென்ஷன் வேற. இப்படி பல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த ஆடி மாசம் முடிஞ்ச உடனே, அதாவது சாவன் மாதம், அவங்க இதில் வந்து சாவணம், நம்ம இதில் வந்து ஆடி, இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்க மாதிரி வீட்டில் ஒரு கேமு வெளில ஒரு கேம்லாம் கிடையாது அவங்களாம். நீங்கள் வட இந்திய அரசியல்வாதியை யாரை எடுத்துக்கிட்டாலும் சாமி இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இன்னொன்று, 99 விழுக்காடு அவங்க சாமி இல்லைன்ற பேச்சுக்கே போகிறது கிடையாது. அதனால் அவங்க ஆடி மாதத்தை கம்பல்சரியாக கொண்டாடுவாங்க. அந்த காலத்து இந்தி படத்துலலாம் வந்து சாவன் ஆனேதோ அப்படின்னு ஒரு பாட்டு, சூப்பர் ஹிட் பாட்டுலாம் இருக்கு. அதனால இந்த ஆடி முடியுது, அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து மந்திரிசபை விரிவாக்கம் கன்ஃபார்மாக உண்டு. அதில் மத்திய பிரதேசத்தில் ஜோதிராஜ்ய சிந்தியாவுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஏன்னா அவர் பண்ண நல்ல காரியங்களுக்காக. பீகாரில் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து கூடிய விரைவில் அவங்களுக்கு வந்து சட்டசபை எலெக்ஷன் வருது, அதனால வந்து அங்கே வந்து ஜனதா தளத்துக்கு வந்து பொறுப்பை கொடுத்து கட்சியையும் ஆட்சியும் மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் அடுத்த வருஷம் மே மாதம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது, சட்டசபை எலெக்ஷன். அதனால் ஒரு 2 மந்திரியோ அல்லது 3 மந்திரிக்கோ, மத்திய மந்திரிக்கு வாய்ப்பு இங்கே உண்டு. அதனால தான் யாருக்கு வாய்ப்பு, இவங்களுக்கா அவங்களுக்கா, இல்லை 2 பேருக்குமா, இல்லை 3 பேருக்குமா? இந்த கேள்விக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் நமக்கு விட தெரிஞ்சிடும். நம்ம ஆளுங்க எத்தனை பேருக்கு லக்கி ப்ரைஸ் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு ஒருத்தருக்கு தான் பதில் தெரியும். அவர் பாரத பிரதமர், அவர் கையில தான் இருக்கு. யார் பெறுவா இந்த அரியாசனம்? இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனல் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாம லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க.